வெல்கம் டு தமிழ் சினிவுட். இன்னைக்கு ஆக்டர் விவேக் மரணம் அடைஞ்சிருக்காரு. மாரடைப்பு காரணமாக இன்னைக்கு 4 மணிக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. ஸோ விவேக் அவர்கள் மரணம் அடைஞ்சதுக்கு கொரோனா தடுப்பூசி போட்டது தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பல நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன உண்மை நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். விவேக் அவர்கள் 1987 மனதில் உதிவேன் முதல் திரைப்படம் நடிச்சிருந்தார். அவருடைய இறுதி திரைப்படம் 2020 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற தாராள பிரபு தான் தற்போது அவருடைய இறுதி திரைப்படமாக இருக்கு. ஸோ அவர் முந்தாநேத்தி விழிப்புணர்வு காரணமாக அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தார். ஸோ கொரோனா தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திச்சு, ஸோ நான் வந்து தனியார் மருத்துவமனையிலே போய் கொரோனா தடுப்பூசி போட்டுக்குவேன், ஆனால் என் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அரசு மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடுறேன். ஸோ எல்லோரும் கொரோனா தடுப்பூசி போடுங்க, அப்போ தான் நம்ம இந்த கொரோனாவிலிருந்து உயிரிழப்பை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் விவேக் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அவருடைய இறுதி பேச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் காலையில் விவேக் அவர்கள், அதாவது நேத்தி காலையில் விவேக் அவர்கள் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் மாரடைப்பு காரணமாக சிகிச்சை பெற்றுட்டுருக்காருன்னு ஒரு தகவல் வெளியானுச்சு. நேத்தி மாலை வந்து ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மருத்துவமனையிலிருந்து அறிவிப்பு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி 4:30 அதிகாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற தகவல் மருத்துவமனையிலேருந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி காலையிலேயே விவேக் அவர்கள் உடல் அவங்க வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லணும். ஸோ கொரோனா தடுப்பூசி போட்டனால தான் விவேக் மாரடைப்பு வந்ததா அப்படிங்கிற கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்டாங்க. அதற்கு மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விவேக் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஹார்ட் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஸோ அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில முன்னணி நடிகர்கள் மற்றும் ஒரு சில ஆர்வலர்கள் கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ விவேக் அவர்கள் மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான மரணமாக தமிழ் சினிமாக்குள்ள இந்திய சினிமாவுக்கே இருக்குது. ஸோ இறுதி வரையும் வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு 1 கோடி மரத்தை நான் நடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கனவாக இருந்துச்சு. அதே போல் அதில் முக்காவாசியை அவர் செயல்படுத்திட்டார்னே சொல்லணும். மேலும் படங்கள் நடிக்கிறதை விட இறுதி காலகட்டத்தில் அவர் அரசு விளம்பரங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தர வகையில் நிறைய விளம்பரங்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். இறுதி வரையும், அதாவது இறந்து போன முத நாள் வரையுமே தடுப்பூசி போட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு மிக சிறந்த கலைஞன், மிக சிறந்த மனிதன் தற்போது நம்ம கூட இல்லைங்கிறது ரொம்பவே வந்து வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்திய சினிமாவுக்கு ஒரு பேர் இழப்பாக விவேக் அவர்களுடைய இழப்பு இருக்கு. ஸோ விவேக் அவர்கள் நடித்த உங்களுக்கு மிகவும் பிடிச்ச படம் எது? விவேக் நீங்கள் எந்த அளவுக்கு இதற்கப்புறம் மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கருத்த கமலில் பாருங்க. இது பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல பல அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.